வணக்கம் மகளே, நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தமிழன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டியூடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்டியூடி டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்லேயே நம்ம வந்து இது தேர்ட் வீடியோ ப்ரோக்ராமை பற்றி நம்ம போடுறது, ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி போடுறது. ஸோ இது எங்கே நடக்க போகுது, ப்ளஸ் யார் எலிஜிபிலிட்டி, யார் அப்ளை பண்ணலாம், ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லி தருவாங்க அப்படின்ற டீட்டெயிலை ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மேடி விவஸ், என்ஐடி வாரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் 38. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கேரளான்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேரளாவில் கேசர்கோட் அப்படின்ற இடத்துல தான் நடக்குது. ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா, ஸோ அந்த இடத்துல தான் வென்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் தான் நடக்குது. ஸோ இதோட தீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கோ கெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 10. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் சத்தியமங்கலம் இருக்குதுல்ல, ஸோ அங்கே பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது 1, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஐடி வாரங்கள்லேயே ஒரு ப்ரோக்ராம், ஸோ 2, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 1. ஸோ மொத்தம் 3 இடத்துல நடக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல போயிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், எந்த தீம் உங்களுக்கு எது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக போயிடலாம். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கியூஆர் கோடு இது தான். ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எலிஜிபிலிட்டி எப்போதும் போல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன், ஃபேக்கல்ட்டி, சயின்டிஸ்ட்டு, போஸ்டாக் ஃபெல்லோ, பிஹெச்டி ஃபெல்லோ, இண்டஸ்ட்ரி பர்சன்ஸ், எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டு, எம்டெக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் அந்த மேத்தமேட்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறாங்க, ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் எந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ அவங்கள அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்னென்ன கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று சொல்கிறேன், UV visible NIR spectrometer, FRIR spectrometer, Fluorescence spectrometer, X-ray diffractometer, Atomic Force Microscope, Electrochemical Workstation, Time Resolved Single Photon Counting Spectrometer, Density Functional Theory Calculations, Polarimeter, Atomic Absorption Spectrometer, Thermogravimetric Analysis அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வைஸு, மாடலு, மேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அந்த மிஷினை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பாட்டம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ரிசர்ச்சில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் உங்களோட கெரியரில் ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு மேஜராக ஒரு 100 words எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் சைன் வாங்கிட்டு நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்போதும் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ண முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நீங்கள் ரிப்ளை பண்ண அப்புறமேட்டு அடுத்தடுத்து டீட்டெயில்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லி ஃப்ரீ தான் எப்போதும் போல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் அலவன்ஸ் ரீம்பர்ஸ் பண்ணிடுவாங்க, ஃபுட்டு ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அக்காமடேஷன், அதுவுமே ஃப்ரீ. ஸோ 7 days ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th August கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பீப்புள்ஸ். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.